கரம்பிடித்து காக்கும் மறைசாட்சி தேவசகாய பிள்ளை, துயர் துடைக்கும் வேந்தன். மிகவும் இரக்கமுள்ள மறைசாட்சியே, தேவசகாய பிள்ளையே, எங்களுடைய ஜபத்தில் உம்முடைய ஆற்றல் மிக்க பரிந்துரையை சேர்க்க வந்திருக்கிறோம். ஆன்மாக்களின் விடுதலைக்காக நீர் பரிந்து பேசும். நல்ல கிறிஸ்துவ வாழ்விற்காக எங்களை ஒன்று சேரும். விண்ணக வாழ்விற்கு தகுதியற்றவர்களாய் தடுமாறி உம் முன் நிற்கிறோம். இறைவனின் அன்பையும் உம் உடனிருப்பையும் நாங்கள் நம்புகிறோம். உமது இயக்கத்தை இறைஞ்சுகிறோம். நாட்டிற்காகவும் திருச்சபைக்காகவும் மன்றாடுகிறோம். அன்பை விதைத்து அருளை வளர்ப்பவர் நீர். இந்த நவநாள் வழியாக நாங்கள் உம் அன்பையும் அருளையும் பெற உமது வேண்டுதலால் எங்களுக்கு உதவி செய்தருளும். எல்லாம் வல்ல தந்தையாம் கடவுளுக்கே மாட்சிமையும் மகத்துவமும் என்றென்றும் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4-7 வரை. ஆண்டவரோடு இணைந்து என்றும் மகிழுங்கள். மீண்டும் கூறுகிறேன், மகிழுங்கள். கனிந்த உங்கள் உள்ளம் எல்லா மனிதருக்கும் தெரிந்திருக்கட்டும். ஆண்டவர் அண்மையில் உள்ளார். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனதையும் பாதுகாக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துன்பப்படுவர்களுக்காக மன்றாடுவோம். மனைவி மற்றும் நண்பர்களுக்கும் கைவிட்டு சென்ற பிறகும் யோபு துன்பத்திலும் இறைவனை புகழ்ந்தார், அவருடன் இருந்தார். கடவுளிடமிருந்து வருவதெல்லாம் நன்மையே என்ற அவரது மன உறுதி துயரத்தை இரட்டிப்பான மகிழ்ச்சியாக்கியது. மறைசாட்சி தேவசகாய பிள்ளையே, கவலையினால் துன்பப்பட்டு உடல் மற்றும் உள்ள நோயினால் வருந்தி துயருறும் மக்களுக்காக மன்றாடுகிறோம். அலை அலையாய் துன்பங்கள் வாழ்வில் வந்தாலும் உம் கரம் அவர்களை தாங்கும் தெப்பம் போல இருப்பதாக. கடந்தொல்லையிலும் சொல்ல முடியாத துன்பங்களினாலும் அழல் படும் மக்களை அரவணைத்து உம் அன்பு பெருக்கும் இடைவிடாத மன்றாட்டும் அவர்களுடன் தொடர்ந்து இருக்க வேண்டுமென்று மன்றாடுகிறோம். ஜெபம். உமை தேடி வருவோரின் கண்ணீரை துடைப்பவரே, உமை நோக்கி மன்றாடுபவரின் கவலையில் கரம் பிடிப்பவரே, திக்கற்றவர் தம் தனிமையில் துணையாளரே, கிறிஸ்துவ விசுவாசத்தின் விளைநிலமே, புனிதரே, மறைசாட்சியான தேவசகாய பிள்ளையே, நாங்கள் துன்பத்தினால் துவண்டு கவலையினால் கலங்கும் போது முட்டிடிச்சாம் பாறையில் தண்ணீர் பொங்க செய்தது போல எங்கள் கவலையை போக்கி மகிழ்ச்சி பொங்க செய்தருளும். இல்லாமையினால் நாங்கள் இயலாமையில் நிற்கும் போது ஆராய்ச்சாருக்கு குழந்தை பேர் கொடுத்து அருளியது போல எங்கள் இயலாமையை இல்லாமலாக்கும். நோயினால் சோர்ந்து அவதியுறும் போது நோய் கொண்ட பெண்ணை குணமாக்கியது போல எங்களையும் குணமாக்கி அருளும். உம் பரிவன்பினால் எங்களுக்காக தொடர்ந்து
கடவுளை மன்றாடுவீராக. ஆமீன். மறைசாட்சி தேவ சகாய பிள்ளையிடம் நவநாள் ஜபம். உம்மை தேடி வந்து வாடி நிற்கும் மக்களை தயவாய் கரம் பிடித்து காக்கும் தேவ சகாய பிள்ளையே, அதிகமான துன்பங்களையும் மன துயரங்களையும் ஏற்று மக்களின் குறை தீர்க்கும் வரம் பெற்ற வள்ளலே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இறைவன் உமக்கு மறைசாட்சி மகுடம் கொடுத்து அலங்கரித்ததற்காக அவருக்கு நன்றியுடன் கூடிய புகழ் செலுத்துகிறோம். அதிசயங்களின் ஆலயமே, உம் பாதம் பட்டவுடன் பட்ட மரங்களெல்லாம் புதுப்பொழிவுடன் துளிர்விட்டதுவே, பாறையும் நீர் ஊற்றியதே, உம் வல்லமை மிகுந்த ஜபத்தால் எமக்கு வேண்டிய வரத்தை நீர் பெற்றுத் தருவீர் என்று எமக்கு தெரியும். உமக்கும் வாழ்வின் வழியுமாயிருக்கிற எம் இறைவனுக்கும் சித்தமானால் நான் வேண்டும் இந்த வரத்தை உம்மிடம் ஒப்படைக்கிறோம். இந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேண்டுமென்று கெஞ்சி மன்றாடுகிறோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவியாருக்கும் மாட்சிமை உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் ஊழியர் தேவ சகாயம் பிள்ளையின் மனமாற்றத்தாலும் உறுதி கலந்த போதனையாலும் அழியா அற்புதங்களினாலும் பல தரப்பு மக்கள் உம் திருமகன் இயேசு நிறுவிய திருச்சபைக்கு வர சித்தமானீரே. அவருடைய பாதையை பின்பற்றி உறுதியான விசுவாசத்துடன் உமது பிள்ளைகளாய் உம்மை எதிரொலிக்கும் ஊடகமாக நாங்கள் இருக்க அருள் புரிந்தருளும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் இயேசுநாதருடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமீன். இயேசு கிறிஸ்துநாதருடைய திரு வாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும் படிக்கு கரம் பிடித்து காக்கும் மறைசாட்சி தேவ சகாய பிள்ளையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.